பிரித்தானிய மகாராணி மறைவு ஸ்ரீலங்காவில் அமலாகும் திடீர் நடைமுறை ஜனாதிபதி ரணிலின் உத்தரவு கொடூரமாக கொன்று காட்டில் புதைக்கப்பட்ட சிறுமி இரத்தினபுரியில் நடந்த திடுக்கிடும் சம்பவம் திருட்டு வாளிக்குலையுடன் ஓடி தப்பிய திருடன் கேமராவில் சிக்கிய காட்சி இலங்கையில் மீண்டும் நிச்சயமற்ற நிலை ஏற்படலாம் அமைச்சர் சாணக்கிய நாமல் ராஜபக்ஷ இடையே கடும் முரண் நிலை நாமலின் அதிரடி அறிவிப்பு பூநகரி கிராஞ்சி கடல் பரப்பில் பெரும் பகல் கொள்ளை மீனவர்களின் வயிற்றில் அடிக்கும் அதிகாரிகள் மற்றும் தலைவர்கள் சர்ச்சை சாமியார் நித்யானந்தாவிற்கு விஷம் கொடுத்த மர்ம நபர்கள் இறுதி கட்டத்தில் சாமியார் பிரித்தானிய மகாராணி இரண்டாம் எலிசபெத் தன்னுடைய 96வது வயதில் காலமானதைத் தொடர்ந்து இலங்கையில் அனைத்து பொது கட்டடங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார் மேலும் பிரித்தானிய மகாராணியின் மறைவை முன்னிட்டு தேசிய துக்ககாலம் பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவித்துள்ளார் இரண்டாம் எலிசபெத் அவர்களின் மறைவுக்கு பிரித்தானிய அரச குடும்பம் மற்றும் மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரத்தினபுரி தெல்வல பகுதியில் காட்டில் ரகசியமான முறையில் 7 வயது சிறுமியொருவர் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வர்ணகல சூரிய முதலி பகுதியைச் சேர்ந்த கன்சிகா கர்ஷனி குமார் என்ற சிறுமியை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சிறுமியின் தாய் உட்பட இரு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் இருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் பிரதேசத்தில் இருந்து தப்பிச் சென்ற பிரதான சந்தேக நபர் என சந்தேகிக்கப்படும் நபர் கற்பழிப்பு சிறுவர் துஷ்பிரயோகம் அசிட் வீசுதல் திருட்டு மற்றும் சட்டவிரோத மதுபானம் கடத்தல் ஆகிய குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகள் நிலுவையில் உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிறுமியின் தாய் வேறொருவருடன் வசித்து வரும் நிலையில் வீட்டிலிருந்த மாணிக்கக்கல் ஒன்று காணாமல் போருமைக்காக கருவாத்தடியால் சிறுமி தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் எனினும் தாக்குதலுக்கு உள்ளாக்கிய சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதிக்காமல் இருந்துள்ளனர் இதில் குறித்த சிறுமி இறந்துள்ளார் இந்நிலையில் சிறுமியின் தாயாருடன் வசிக்கும் நபரை மதுபான விற்பனை தொடர்பில் கைது செய்வதற்கு போலீசார் சென்றபோது வீட்டில் இருந்த அனைவருடனும் குறித்த நபர் காட்டிற்குள் சென்று தலைமறைவாகியுள்ளார் இதன்போது குறித்த சிறுமி உயிரிழந்துள்ள நிலையில் அவர் குறித்த காட்டில் புதைக்கப்பட்டுள்ளார் என விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தின் கோண்டாவில் மேற்கு சைவ பாடசாலை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் பட்டப்பகலில் வாளிக்குலை திருடப்பட்டுள்ளது துவிச்சக்கர வண்டியில் வந்த இரு இளைஞர்கள் மதிலோரம் தொங்கிக் கொண்டிருந்த கப்பல் வாளிக்குலையை பட்டப்பகலில் மதிலில் ஏறிவெட்டி கட்டிக்கொண்டு போகும் காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த பிரதேசத்தில் வாளிக்குலை மற்றும் தேங்காய் திருட்டு அடிக்கடி இடம்பெறுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தற்போதைய டெண்டர் நடைமுறை கமிவாக நிலக்கரியை இறக்குமதி செய்ய முடியாத பட்சத்தில் இலங்கையில் மீண்டும் நிச்சயமற்ற நிலை ஏற்படலாம் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு டெண்டர் முறையின் மூலம் நிலக்கரியை வழங்குவதற்கு இணங்கிய நிறுவனம் அதற்கு முன்வர தயங்குவதாகவும் தெரிவித்தார் எமது தவறுகளை தட்டி கேட்கும் உரிமை எமக்கு வாக்களித்த மக்களுக்கு மாத்திரம் இருக்கிறதே தவிர சந்தர்ப்பவாத அரசியல் நடத்தும் சாணக்கியன் போன்றவர்களுக்கு எந்தவொரு அருகதையும் கிடையாது என முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தான் சபையில் இல்லாத சமயத்தில் தன்னை பற்றி அவதூறாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் குற்றச்சாட்டு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு தெரிவித்தார் 2009 யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போது கொழும்பு இரவு விடுதிகளில் சாணக்கியன் கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்த காலங்களில் நாங்கள் தமிழர் பிரதேசங்களில் அபிவிருத்திகளையும் தமிழ் மக்களின் உடனடி தேவைகளையும் நிறைவேற்றும் பணிகளை செய்ய தொடங்கினோம் அப்போதெல்லாம் இரவு விடுதிக்குள் முடங்கி கிடந்த தம்பி சாணக்கியன் இப்போது தன் சுயநல அரசியலுக்காக அம்மை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாடசாலைகள் மருத்துவமனைகள் வீட்டுத் திட்டங்கள் வேலைவாய்ப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் என பல உதவிகளை செய்திருக்கிறோம் இவற்றில் பலவற்றை அப்பிரதேச பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் நேரில் பார்த்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட சுயநலவாத அரசியல்வாதிக்கு எம்மை போன்ற மக்கள் சேவகர்களை விமர்சிக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையவே கிடையாது
பிள்ளையார் என்பவர் அன்று தொடக்கம் இன்று வரை தான் கொண்ட கொள்கையில் மாற்றமின்றி கட்சி தாவலின்றி எம்மோடு தொடர்ந்து பயணித்து வருகிறார். அவரின் கட்சி நிகழ்வில் நாம் கலந்து கொள்வது தார்மீக கடமையும் கூட. நிலைமை அப்படி இருக்கையில் அலரி மாளிகைக்கு அடிக்கடி வந்து எம்மோடு தேநீர் அருந்துவதும், நிலையான அரசியல் கொள்கையின்றி கட்சி தாவி சுயநலத்துக்காக தமிழ் மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துவதையும் பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் இப்போதும் எமக்கு வாக்களித்த மக்களை பயமின்றி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் புலம்பெயர் தமிழர்களால் ஓட ஓட விரட்டியடிக்கப்பட்டதையும், லண்டன் கூட்டத்தை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டதையும் சாணக்கியன் மறந்துவிடக் கூடாது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக தமிழர் பகுதிகளில் தொடர்ச்சியாக அட்டை பண்ணை வைக்கும் தொழில் மீனவர்களிடையே பேசுபொருளாக மாறியிருப்பதோடு தமிழர் பகுதியில் பல இடங்களில் எதிர்ப்பலைகளும் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் பூநகரி கிராஞ்சி கடல்பரப்பில் பாரம்பரிய மீன்பிடி தொழில்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருவதாக குறித்த பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த அட்டை பண்ணைகளில் விளைகின்ற அட்டைகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்து உழைக்கும் பண்ணையாளர்களால் மீன்பிடி தொழிலை அன்றாடம் செய்து வருகின்ற மீனவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் குறித்த விடயத்தில் பல அரசியல் புள்ளிகள் மற்றும் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும், கையூட்டு மூலம் சட்டவிரோதங்கள் சமன் செய்யப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் கடற்பரப்பை அளவெடுத்து விற்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த சம்பவம் பொதுமக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அண்மையிலும் கடற்பரப்பை அளவெடுத்து விற்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த சம்பவம் பொதுமக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கிராஞ்சி கடற்பரப்பில் பாரம்பரிய மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் இடங்களில் தனிநபர் ஒருவருக்கு சுமார் 15 ஏக்கர் கடற்பரப்பினை விற்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் பெரும் தொகையான கையூட்டல்களை பெற்றுக்கொண்டு கிராஞ்சி கடற்தொழில் சங்க தலைவர், ஏனைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சம்மதத்தை பெறாமல் சுயமாக குறித்த 15 ஏக்கர் கடற்பரப்பினை தனிநபர் ஒருவருக்கு வழங்க முயற்சிப்பதாக எமது ஊடக குறித்த பகுதி மக்கள் அறிய தந்துள்ளனர். எனவே குறித்த தலைவர் தொடர்பிலும், குறித்த பகுதிகளில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத அட்டை பண்ணை அமைக்கும் செயற்பாடுகள் தொடர்பிலும் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கைலாசா அதிபதி சச்சை சாமியார் நித்யானந்தாவை விஷம் கொடுத்து ரகசியமாக கொல்ல முயற்சி நடப்பதாக பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பல வழக்கு, கடத்தல், மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வரும் சாமியார் நித்யானந்தா 2019 இந்தியாவில் இருந்து தலைமறைவாகியிருந்தார். அதன் பின்னர் இந்துக்களுக்கென தனி கைலாச நாடு ஒன்றை உருவாக்கிவிட்டதாக பிரகடனப்படுத்திய அவரை போலீசார் தேடி வரும் நிலையில் அவர் எங்கிருக்கிறார் என இதுவரையில் தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. அவ்வப்போது பக்தர்களுக்கு சத்சங்கம் என்ற பெயரில் ஆன்மீக சொற்பொழிவுகளை சமூக வலைதளங்களின் வாயிலாக ஆற்றி வந்த அவர் கடந்த சில வாரங்களாக செயற்படாமல் இருந்தார். இதனால் அவருக்கு கடுமையான உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும், சிலர் அவர் மரணமடைந்து விட்டதாகவும் வதந்திகளை கிளப்பி வந்தனர். அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவரை கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதையடுத்து உடல்நலக் குறைவில் இருந்து மீண்டு வந்து தற்சங்கம் நடத்தி வந்த நித்திக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும், சிகிச்சைக்காக இலங்கை அரசிடம் அனுமதி கோரியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆரோக்கியமாக இருந்த நித்யானந்தாவுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதற்கு மெல்ல கொல்லும் விஷம் கொடுக்கப்பட்டதை காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளமை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அதே நேரம் நித்யானந்தாவின் ஆச்சிரமத்திற்கு இந்தியாவிலும் பல நாடுகளிலும் ஏராளமான சொத்துக்கள் உள்ளன. அவற்றின் மதிப்பு பல 1000 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொத்துக்களை கைப்பற்ற அவருடன் இருப்பவர்களே ரகசியமாக விஷம் கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய மகாராணி மறைவு, ஸ்ரீலங்காவில் அமுலாக்கும் திடீர் நடைமுறை, ஜனாதிபதி ரணிலின் உத்தரவு. கொடூரமாக கொன்று காட்டில் புதைக்கப்பட்ட சிறுமி, இரத்தினபுரியில் நடந்த திடுக்கிடும் சம்பவம். திருட்டு வாளிக்குலையுடன் ஓடி தப்பிய திருடன், கேமராவில் சிக்கிய காட்சி. இலங்கையில் மீண்டும் நிச்சயமற்ற நிலை ஏற்படலாம், அமைச்சர். சாணக்கிய நாமல் ராஜபக்ஷ இடையே கடும் முரண் நிலை, நாமலின் அதிரடி அறிவிப்பு. பூநகரி கிராஞ்சி கடல்பரப்பில் பெரும் பகல் கொள்ளை, மீனவர்களின் வயிற்றில் அடிக்கும் அதிகாரிகள் மற்றும் தலைவர்கள். சச்சை சாமியார் நித்யானந்தாவிற்கு விஷம் கொடுத்த மர்ம நபர்கள், இறுதி கட்டத்தில் சாமியார்.